ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி சன்னதி தோன்றிய கதை பற்றி அறிய வேண்டுமா? இந்த சுவையான சம்பவம் ஸ்ரீராமானுஜர் அவதார காலத்தில் நடந்தது. ஒரு முறை ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸ்ரீராமானுஜர் பெரிய பெருமாளை பார்க்கச் சென்றார். அப்போது பெருமாளின் தலையில் தைல காப்பு சாத்தப்பட்டிருந்தது. துணியால் போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். பெருமாளின் நிலைமையை பார்த்து ஸ்ரீராமானுஜரின் கண்களில் கண்ணீர் வந்தது. பெருமாளை பார்த்து, பகவானே, உங்கள் திருமேனி பாங்கு இல்லையோ என்று கேட்டுவிட்டார் ஸ்ரீராமானுஜர். பக்தன் மனோபாவத்திற்கு ஏற்றவாறு பெருமாள் பேசினார். ஆமாம், கொஞ்சம் சரியாகத்தான் இல்லை என்று சொன்னார். ஏன் இப்படியானது என்று ஸ்ரீராமானுஜர் கேட்டார். எனக்கு தயிர் சாதத்துடன் நெல்லிக்காயை வைத்து நிவேதனம் செய்து விட்டார்கள். பக்தன் கொடுப்பதால் நானும் சாப்பிட்டு விட்டேன். அதனால் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாமல் ஜுரம் வந்துவிட்டது என்றார் பெரிய பெருமாள். நமக்கெல்லாம் இந்த எண்ணம் தோன்றும், பெருமாளுக்கு எப்படி ஜுரம் வரும் என்று. எல்லாம் தெய்வீக லீலைதான். அந்த அற்புதமான லீலை என்ன என்பதை பார்ப்போம். பெருமாளுக்கு ஜுரம் என்றதும் கண்ணீர் மல்க அழுதார் ஸ்ரீராமானுஜர். உடனே கேட்டார், ஒரு மனித சரீரமாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டிக் கொண்டு வந்துவிடுவேன். உங்களுடைய திவ்ய சரீரத்திற்கு எந்த மருத்துவரை கூட்டி வருவேன் என்று கேட்டார். எனக்கு தான் மருத்துவர் இருக்கிறாரே என்று சொன்னாராம் பெரிய பெருமாள். அதற்கு ஸ்ரீராமானுஜர், அதை தேவரீர்தான் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க, நம் கோவிலில் தன்வந்திரியை பிரதிஷ்டை செய்தால் அவர் என்னை அடிக்கடி பார்த்து கொள்வார். தன்வந்திரியும் பகவான் விஷ்ணுவின் அவதாரம் என்பது நாம் அறிந்ததே. ஸ்ரீராமானுஜரும் தன்வந்திரியை பிரதிஷ்டை செய்து எந்த பதார்த்தங்கள் தயார் செய்தாலும் அதை தன்வந்திரியிடம் வைத்து அவர் அனுமதித்த பின்பே பெரிய பெருமாளுக்கு நிவேதனம் செய்வாராம். பெரிய பெருமாளும் தன்வந்திரி அனுமதித்த பின்னரே பதார்த்தங்களை தொடுவாராம். அப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெரிய பெருமாள் தன்வந்திரிக்கு கொடுத்தாராம். தன்வந்திரியின் பெருமையை உணர்த்த, ஸ்ரீராமானுஜரின் பக்தியை காட்ட பெரிய பெருமாள் நடத்திய ரசிக்கத்தக்க லீலை இது. இதுவரை ஸ்ரீரங்கத்தில் நடத்தும் ரங்கராஜ்யத்தில் மருத்துவர் இல்லையாம். இதற்காக ஸ்ரீராமானுஜரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு சங்கல்பம் செய்தார் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் தனக்கு மருத்துவராக வைத்திருக்கும் தன்வந்திரியும் அவரேதான். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன் தன்வந்திரி தோன்றிய நாளாக கருதப்படுகிறது. நாம் நம் வாழ்வில் நோய் இல்லாமல் வாழ தினந்தோறும் தன்வந்திரியை வழிபட்டு அவரின் அனுக்கிரகத்தை பெறுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவா.